ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் லன்ச் மெனு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லன்ச் மெனுஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லன்ச் மெனு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லன்ச் மெனு பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பயிரும் பசலக்கீரையும் போட்ட கடையல், கூடவே பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல், அப்புறம் சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்ட பாயசம், கொஞ்சமாக வந்து மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்கிறேன் சாதம். இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லன்ச் மெனு. முதல்ல வந்து கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கீரை கடையல் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம பச்சைப்பயரை வேக வச்சுக்கணும். அதுக்கு 1/3 கப் அளவுள்ள பச்சைப்பயிறு, அதை வந்து 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தீயை மிதமாக வச்சுட்டு அந்த பச்சைப்பயிறு கொஞ்சம் பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருந்தால் சரியாக இருக்கும், ரொம்ப செவக்க விட வேண்டாம். இப்போ இதில் மற்ற சாமான்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 2.5 to 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். இதை வந்து குக்கரில் ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம கீரையை வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பசலைக்கீரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கீரை கிடைக்குதோ நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். மெஷரிங் கப்பில் சொல்லணுன்னா 4 கப் போட்டுக்கலாம். நீங்கள் கீரை கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம், வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது வேக வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு கீரை வந்து இனிக்காது. இது போடுறப்ப உங்களுக்கு கீரையோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறமாகவே இருக்கும். சில டைம் வந்து கருத்து போயிடும், அதுக்காக தான். அதே மாதிரி கீரையை நம்ம மூடி வச்சு வேக விடக்கூடாது, அப்பையும் நிறம் வந்து கருப்பாக போயிடும். ஸோ திறந்து வச்சு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு வேக விட்டோம் அப்படின்னா பச்சையாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா சட்டுன்னு இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏற்கனவே நம்ம வேக வச்சு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா பயரையும் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு மிதமான தீயில் 1 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இந்த கீரை கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு இப்போ கடைய போகிறோம். நான் வந்து இதை வந்து மத்தில் தான் கடைய போகிறேன். உங்கள்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சிக்கோங்க பல்ஸில். பட் மத்து இருந்துச்சுன்னா அதில் கடையிறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் அந்த டேஸ்ட்டும். இது வந்து ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து கடையக்கூடாது. இந்த மாதிரி மத்தில் கடையிறப்போ 1-2 பருப்பு இருக்கும், கீழையும் இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும், இதை வந்து தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு கெட்டியமாக இருக்குது அப்படின்னா இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும், அதனால் நான் இப்படியே நிறுத்திக்கிறேன் நான். இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அது இல்லைன்னா கடுகு, சீரகம், அதே மாதிரி கொஞ்சமாக 6-7 வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசத்துக்கும் சரி அந்த கொஞ்சம் காரத்துக்கும் நான் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட போகிறேன். இந்த வரமிளகாய் செவக்கிறது வந்து கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தாளிச்சதை வந்து
இப்போ தாளித்ததை ஏற்கனவே கடைஞ்ச கீரை கடையல்ல இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்பவும் சுவையான அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான கீரை கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எல்லா வகையான வறுவல் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் காரமான செட்டிநாடு ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற ஜவ்வரிசி பாயாசம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதனால் அந்த ரெசிபி வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே வந்து ஐகார்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் அரைக்கணும். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கருவேப்பிலைகள் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மெல்லிஸாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சட்டுன்னு நமக்கும் வெந்து வந்துடும். இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட போகிறோம். இந்த டைம் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாலாம் ஓட்டுற மாதிரி பிசறியாச்சு. இதை வந்து 10 இப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். வறுக்கிறதுக்கு 1 pan 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றிக்கணும், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக விட போகிறது கிடையாது. இந்த எண்ணெயிலையே மூடி வச்சு ஆவியில் வேக விட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காயை அப்படியே ஒரே மாதிரி கொட்டாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம், மிதமான தீயில 1-2 அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கலர்றோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயிலேருந்து உதிர்ந்து விடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கிளறி விடணும். இப்போ வந்து மூடி வச்சு அந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு வேக விட போகிறோம். இடையில மூடியை திறந்துட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரே மாதிரி வெந்து வரும். அப்படி இல்லைன்னா கீழ்ப்பக்கம் ரொம்ப கருத்துடும், மேல் பக்கம் பார்த்திங்கன்னா வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப மூடி வச்சுட்டு நல்லா வாழைக்காய் வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாதிரி மசாலாலாம் உதிராமல் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நான் இப்போ ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்து காட்டுறேன், எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு மூட வேண்டாம். தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு சைடும் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க, மூடி வைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நான் வந்து எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலா மேலே வந்து நல்லா ஒட்டிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட கீரை கடையல் வாழைக்காய் வறுவல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.